ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார். வெல்கம் டு மை எஸ்என் டிவி யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன சார், இந்த ஆணூறுப்பு இருக்குல்ல, இந்த பெனிஸ், ஸோ இந்த ஆணூறுப்பு மேலே எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் எதனால் வருது சார், சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் இந்த கேள்வி எனக்கு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆணூறுப்பு மேலே வர்ற இந்த இன்ஃபெக்ஷனுக்கு ரீசன் என்ன, காஸ் என்ன, அப்புறமா சிம்டம்ஸ் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கோ, அப்புறமா ட்ரீட்மெண்ட் என்ன, இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்த்தா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணால், கீழே ரெட் கலரை சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு போன வீடியோ கம்ப்ளீட்டாக ஃபாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போதான் உங்களுக்கு புரியும், ஓகேவா? அமேலே அப்புறமா வீடியோ லைக் கூட பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் அகைன் அகைன் எனக்கும் வீடியோ பண்ணுனா ஒரு பூஸ்டிங் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுக்கு அதுக்காக கேட்குறேன், வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்னும் டாபிக் உள்ள போனால், ஆணூறுப்பு மேலே இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, ரீசன் என்ன சார், ஸோ நிறைய பேர் இந்த ட்ரீட்மெண்ட் என்ன சார், சொல்யூஷன் ஏதாச்சும் சொல்லுங்கள், நிறைய பேர் கேட்டாங்க, ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆணூறுப்பு மேலே இன்ஃபெக்ஷன்ஸ் எதுக்கு வருது தெரியுமா உங்களுக்கு? இதே பெலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அப்புறமா ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனும் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது காமன்லி நவே ஜென்ரேஷன் லாட் ஆஃப் பீப்புள் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எதனால இந்த ப்ராப்ளம் வருது தெரியுமா உங்களுக்கு? ஸோ இந்த ஃபோர் ஸ்கின் இருக்குல்ல மேலே, ஆணூறுப்பு மேலே இந்த ஃபோர் ஸ்கின், இந்த ஃபோர் ஸ்கின் பின்னாடி தள்ளினா அங்கே ஒரு ஸ்மெக்மான ஒரு ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது டெய்லி கண்டிப்பாக நீங்கள் கிளீன் பண்ணிங்க, கிளீன் பண்ணலனா கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் விட்டு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரது சான்சஸ் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இந்த டயபெட்டிஸ் சுகர் இருக்கவங்களுக்கு, அப்புறமா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அப்புறமா இந்த செக்ஸுவலி டிரான்ஸ்மிட் இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அவங்க யாராச்சும் இந்த எஸ்டிடி இன்ஃபெக்ஷன் இருக்கும், அவங்களுக்கு செக்ஸ் இன்டர்கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணால் அப்படியே இன்ஃபெக்ட் ஆகி அப்படியே இந்த இன்ஃபெக்ஷன் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு கூட ஒரு வாட்டி சான்சஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இந்த ஜாஸ்தி இந்த சோப் இருக்குல்ல, கெமிக்கல்ஸ் சம்மந்தப்பட்ட சோப் இந்த ஜாஸ்தி யூஸ் பண்ணால் கூட இந்த பிரச்சனை வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்த பின்னாடி இந்த மேலே ஃபோர் ஸ்கின் இருக்குல்ல, அது ஃபுல்லு டைட் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி அன்சர்க்கம்செஷன், ஸோ இந்த முன்தோல் இருக்கும்ல, ஸோ இந்த ஃபோர் ஸ்கின் யார் யாராச்சும் இருக்கோ அவங்களுக்கு இந்த ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டெய்லி அந்த ஃபோர் ஸ்கின் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ க்ளீன் பண்ணிட்டா அந்த ஸ்பெக்மன் ஒயிட் லேயர் க்ளீன் பண்ணிட்டா மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் வராது, ஓகேவா? ஸோ அப்புறமா வந்த பின்னாடி சிம்டம்ஸ் பார்த்தா நம்ம, ஸோ அந்த ஃபோர் ஹெட் மேலே ரெட்டிஷாக இருக்கும், அப்புறமா கொஞ்சம் இச்சிங் அதிகமாக இருக்கும், ஓகேவா? அப்புறமா இந்த யூரின் பாஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும், ஸோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பெலனைட்டிஸ் ஆர் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. பட் இது ஒன் டைப் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லிடலாம். பட் எஸ்டிடி இன்ஃபெக்ஷன்ஸ் வேறு ஃப்ரெண்ட்ஸ், அது அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த எஸ்டிடி இன்ஃபெக்ஷன் எப்படி இன்ஃபெக்ட் ஆகும், ஸோ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த பெலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வந்த பின்னாடி மோஸ்ட்லி சில பேருக்கு வந்து இந்த ஃபோர் ஸ்கின் டைட்டாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து ஃபோர் ஸ்கின் டைட்டாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைட்டாக இருக்கிற அந்த ஃபோர் ஸ்கின் யாராச்சும் அதிகமாக டைட் இருந்தால், நீங்கள் தாராளம் போய் நியரஸ்ட் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் பார்த்து ஒரு ஜென்ரல் சர்ஜனை கன்சல்ட் பண்ணி சர்க்கம்செஷன் பண்ணிடு ஃப்ரெண்ட்ஸ். அந்த முன்தோல் கட் பண்ணி எடுத்துருவாங்க, ஸோ கட் பண்ணி எடுத்துட சொல்லுங்கள், நல்லது உங்களுக்கு. இல்லை லைட்டாக அந்த முன்னுக்கு ஃப்ரண்ட் பேக் மூவ் ஆகும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு, ஓகேவா? ஸோ எனக்கு நம்பர் கூட இருக்கும் வீடியோவில், ஸோ கால் பண்ணி எனக்கு கன்சல்டேஷன் எடுத்தா, ஸோ நான் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் என்ன, ஸோ நியரஸ்ட் மெடிசனை கூட ஏதாச்சும் தான் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கங்க, சரியா? இல்லை ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வெளியே மெடிசன் கூட நான் யூஸ் பண்ணேன், ஸோ அவ்வளோ ரிசல்ட் இல்லை சார் என்ன. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிக்கிற, நான் உங்களோட மெடிசன் அனுப்புறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் உங்களோட அட்ரஸ்க்கு, ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்டாங்க இந்த கேள்வி, மெயின் வந்து நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாச்சும் சோப் போட்டு தயவு செஞ்சு க்ளீன் பண்ணாதீங்க, ஏன்னா சோப் போட்டு க்ளீன் பண்ணால் அதிகமாகிடும் அந்த ப்ராப்ளம். நார்மல் வார்ம் வாட்டர் எடுத்து க்ளீன் பண்ணிங்க, சரியா?
ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோடு முன்னாடி வந்துடுறேன். ஸோ அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.